ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யோம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மலுஞ்சுமட்டி ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற போடிவாளையம்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 3.1 சென்ட் லேண்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்த லேண்டில் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியோ காமௌண்ட் வால் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 10 அடி பெரிய கேட் ஒன்றும் 3 அடி சின்ன கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு. எல்லோ கலர் அண்ட் டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி எலிவேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு காம்பவுண்டில் பெயிண்டிங் டிசைனாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வீட்டை சுற்றியும் வீடு தாங்க, அதனால் சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேட்லேயும் அதே மாதிரி டிசைன் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பில்லர்லேயும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பில்லரில் சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. லைட்டிங் ஒர்க்கும் ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நல்ல கிராண்டான வீட்டுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 18x15 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்குங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீட்டில் போர்வெல் 600 அடிக்கு போட்டிருக்காங்க. வாட்டர் சம்ப் 5500 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் 5500 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா கேப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயும் நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4 அளவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சிட் அவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் டோர் என்ன அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்ல கிராண்டான டைல்ஸாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஹாலில் டிவி யூனிட் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல கிராண்டான லெவலில் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் லைட்டிங் ஒர்க்கும் நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. விண்டோஸ் எல்லாமே வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டில் கபோர்ட் ஒர்க் எல்லாமே நல்ல கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 10x8 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 8x11 அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் டைல்ஸ் நல்ல குவாலிட்டியான டைல்ஸாக போட்டிருக்காங்க. நல்லா நீட்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்குள்ளே. நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. 3x4 அளவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்ங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 8x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷோகேஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. வீட்டில் 80% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் 10 டேஸ் ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குங்க. 10 டேஸில் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருங்க. பூஜை ரூமோட டோர் ஒர்க் பாருங்க, நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் செட்டப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல டீசெண்டான செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. வீட்டில் கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கபோர்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் அதே மாதிரி தாங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஸ்டேர்கேஸ் ஒர்க் பாருங்கள், ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏற இடத்துல விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு விண்டோ மாதிரி மூணுன்னா, அது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கிரில்லு எஸ்எஸ் கிரில் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா 8x11 அளவில் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள், நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா லைட்டிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்க இருக்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 அளவில் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் விண்டோஸ் எல்லாமே உட்ல தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க, பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x5 அளவில் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் பாருங்கள், எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு பெட்ரூமுமே நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x5 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா கிராண்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பால்கனி போகிற ஏரியாவுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்திங்கன்னா 11x18 அளவில் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் எலிவேஷன் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல கிராண்டான லுக்கில் பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவில் ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க, லேசர் கட்டிங் யூஸ் பண்ணி, அது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க, ரொம்ப கிராண்டாகவும் தெரியுதுங்க. பால்கனி ஏரியாவில் இன்னும் சின்ன சின்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, இன்னும் கிளாஸ் ஒர்க் எல்லாம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா கிராண்டாக தெரியுங்க, ரொம்ப நீட்டாக இருக்குங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் நல்ல வியூங்க, பால்கனி வியூ ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 82 லட்சம் சொல்கிறாங்க, நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.